குட் மார்னிங் மை ஸ்டூடெண்ட்ஸ். டுடே தமிழ் கிளாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க செல்லக்குட்டீஸ்? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. தமிழ் கிளாஸில், இந்த கிளாஸில் வந்து என்னென்னா, பேஜ் நம்பர் செகண்டாக புக் எடுத்துக்கோங்க எல்லோரும். பேஜ் நம்பர் செவன்டீன். இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு லெசன் முடிச்சிருக்கோம். போன கிளாஸில் எந்த லெசன் படித்தோம்? போன கிளாஸில் வந்து ஒரு கதை மிஸ் சொல்லி கொடுத்தேன். அப்படி என்ன கதை? தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை பற்றி உனக்கு சொன்னேன். இந்த கிளாஸில் வந்து என்ன அப்படின்னா, பேஜ் நம்பர் செவன்டீனில் யானைக்கும் பானைக்கும் சரி சொல்லக்கூடிய தலைப்பில் பாடம் மூன்று. சரியா? பாடம் மூன்று, யானைக்கும் பானைக்கும் சரி. அப்போ இந்த பாடத்துக்கு தலைப்பு என்னது? யானைக்கும் பானைக்கும் சரி. சரியா? பேஜ் நம்பர் புக் எடுத்துக்கோங்க எல்லாரும். பேஜ் நம்பர் செவன்டீன். சரியா? பேஜ் நம்பர் செவன்டீன் இதில் வந்து என்னென்னா, ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்பு அப்படின்னா, ஒரு நடுவர் இருக்கிறார், நாட்டாருமை தீர்ப்புன்னு சொல்லுவோம்ல படத்தில், அது மாதிரி இங்கே வந்து ஒரு என்னது, ஒரு பிரச்சனை நடக்குது. ஒரு அந்த பிரச்சனையில் வந்து என்னென்னா, ஒரு தீர்ப்பு சொல்லணும். அது யார் சொல்லுவா அப்படின்னா, மரியாதை ராமன் சொல்லக்கூடியவர் வந்து என்ன செய்கிறாருனா, ஒரு வழக்கு, அவர்கிட்ட ஒரு வழக்கை கொண்டு வர்றாங்க. யார் யார் அப்படின்னா, அரபு நாட்டு வணிகரும் ஒரு உழவருக்கு இடையில் எனது ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை, அந்த வழக்கை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட வர்றாங்க அப்படின்னா, மரியாதை ராமன் சொல்லக்கூடியவர்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு பேரும் வர்றாங்க. முன்னால் எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஊரல் பொதுமக்கள் எல்லாம் கூடி என்ன செய்வாங்கன்னா, அந்த ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை என்ன செய்வாங்க, தீர்த்து வைப்பாங்க. அது மாதிரி இந்த கதையில் எனது ஒரு வழக்கு நடக்குது. அதை வந்து மரியாதை ராமன் வந்து என்ன செய்யணும், தீர்த்து வைக்கணும். அதுக்கு ரெண்டு பேரும் யார் யார் வர்றாங்க, அரபு நாட்டு வணிகரும் வேற யார், அந்த உழவரும் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னு சொல்லி கவனிங்க. மிஸ்ஸு முதல்ல என்ன செய்கிறேன், ரீட் பண்ணுறேன். சரியா? மிஸ்ஸு முதல்ல வந்து ரீட் பண்ணுறேன். பேஜ் நம்பர் செவன்டீன் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் செவன்டீன் கவனிங்க. பாடம் மூன்று, யானைக்கும் பானைக்கும் சரி. யானைக்கும் பானைக்கும் சரி. சரியா? மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கொன்றை ஒரு முறை எதிர்கொள்ள நேர்ந்தது. சரியா? அப்போ மரியாதை ராமன் வந்து ஒரு வழக்கு ஒன்று எனது எதிர்கொள்ள நேர்ந்தது. உழவர் ஒருவரின் மீது, ஒரு உழவருக்கு மேலே அரபு வணிகர் ஒருவர் என்ன செஞ்சார், ஒருவர் தொடுத்த வழக்கு தான் அது. அரபு வணிகர் மரியாதை ராமனிடம், ஐயா, இந்த உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக, சரியா, ஊர்வலத்துக்கு போவதற்காக, திருமண விழாவில் ஊர்வலத்துக்கு போவதற்காக என்ன செஞ்சாருன்னா, யானை கேட்டிருந்தார். யார் கேட்டிருந்தார்? இந்த உழவர் வந்து யார்கிட்ட கேட்டிருந்தார், இந்த வணிகர்கிட்ட கேட்டிருந்தாராம். சரியா? விடுவதற்காக என் யானையை இரவல் கேட்டார், நானும் கொடுத்தேன். ஊர்வலத்தின் போது யானை இறந்து விட்டது. அப்போ ஊர்வலத்தில் வந்து யானை என்ன செஞ்சுட்டு இறந்து விட்டது. அந்த யானையை திருப்பி தர சொல்லுங்கள் என்று கூறினார். சரியா? இறந்து போன யானை எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அப்படி தானே இவர் வந்து என்ன செய்கிறார், இந்த வணிகர் வந்து இந்த முதியவரிடம் வந்து என்ன செய்கிறாருன்னா, போய் சொல்கிறாரு. எந்த முதியவர் யார்? இந்த மரியாதை ராமனிடம் சொல்கிறாரு. ஒரு எனது என்ன பிரச்சனை அப்படின்னா, யானையை ஒருத்தர் வந்து என்ன செஞ்சார்னா, திருமணத்திற்காக கேட்டிருந்தார். அப்போது அந்த திருமண விழாவுக்கு அந்த யானை போயிட்டுருக்கும்போது என்ன செய்யுது, தற்செயலாக இறந்துட்டு, இறந்துன்னா அதை என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த வணிகர் வந்து இந்த உழவரிடம், இந்த யானையை நீ எப்படியாவது எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே தான் இந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, இந்த ஏற்ற போகிறார், இந்த மரியாதை ராமன்கிட்ட போய் கேட்குறார். சரியா? உடனே அந்த யானையை திருப்பி தர சொல்லுங்கள் என்று கூறினார். யார்? இந்த வணிகர். சரியா? உடனே உழவரோ, ஐயா, அந்த யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து போய்விட்டது. சரியா? அதற்குரிய விலையாவது, மாற்றாக வேறு யானையாவது வாங்கி தருகிறேன் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன். அதுக்கு விலையும் நான் தர்றேன், அதுக்கு பதிலாக வேற யானையும் தர்றேன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஆனால் இந்த வணிகர் வந்து என்ன செய்ய முடியாது, எனக்கு அந்த யானை தான் தரணும் அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் ஒரு முறை நீங்களும் என்ன செய்வீங்க, உங்கள் அம்மாட்ட வந்து அடம் பிடிப்பீங்க, எனக்கு இதுதான் வேணும்னு கேட்பீங்களா? அது மாதிரி என்னது இந்த வணிகர் வந்து என்ன செய்கிறாரு, இந்த
உழவர்கிட்ட இந்த யானை தான் வேணும் அப்படின்னு. அது எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. போனது என்ன செய்யாது? கிடைக்காது. அதுக்கு பதிலாக இன்னொன்று தான் என்ன செய்யும்? கிடைக்கும். இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இறந்து போன அந்த யானை தான் வேண்டுமென அடம்பிடித்தால் நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் கூறினார். சரியா? அடுத்து உடனே யார் சொல்கிறது? இந்த உழவர் வந்து இந்த மரியாதை ராமனிடம் வருத்தத்தோடு கே சொல்கிறாரு, என்னது இறந்து போன யானை எனக்கு எப்படி கொடுக்க முடியும், அதுதான் வேணும் அப்படின்னு இந்த வணிகர் கேட்குறாரு. அப்படி இதுதான் இவங்களுக்குரிய பிரச்சனை. சரியா? அடுத்து பேஜ் நம்பர் 18 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 18ல் உழவர் கூறியதிலிருந்து இருந்த உண்மையை உணர்ந்து கொண்ட மரியாதை ராமன் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நாளை நீதிமன்றத்துக்கு வாருங்கள். இதை வந்து எங்கே தொடரணும், நீதிமன்றத்துக்கு போனால் இது சரியாகும் அப்படின்னு வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். பின்னர் உழவரை மட்டும் தனியே அழைத்து, நாளை நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம், உழவரை நீங்களா நீதிமன்றத்துக்கு வர வேண்டாம், உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். உழவர்கிட்ட சொல்கிறாரு, உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை என்ன செய்கிறேன், உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து என்ன செய்யணும், அவர் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு எனது கதவுக்கு பழைய கதவுக்கு பின்னால் சாரி க உங்கள் வீட்டு கதவுக்கு பின்னால் என்ன செய்யணும், பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள், பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். சரியா? என்னது கதவை தாழ்பால் போடாமல் வீட்டுக்குள்ளால் அந்த என்னது அந்த பானை பழைய பானைகளையும் அடக்கி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. உழவரும் மரியாதை ராமன் கூறியதைப் போலவே வீட்டின் கதவுக்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்தார். அவரை அழைத்து வருவதற்காக வந்த வணிகர் ஆத்திரத்துடன் அவர் வீட்டு கதவை தட்ட, அவரை எனது இந்த வணிகரை சாரி இந்த என்னது பானைகளை அடுக்கி வைத்தார். சரியா? யார் உழவர் வந்து என்ன செய்கிறாரு? யார் சொன்னது போல அந்த என்னது அந்த தீர்ப்பு சொல்வார்ல, அந்த தீர்ப்பு சொல்கிறது யார்? தீர்ப்பு சொல்கிற மரியாதை ராமன் சொன்னது மாதிரி உழவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அந்த வீட்டு கதவுக்கு பின்னால் பழைய பானைகளை வந்து என்ன செய்கிறாரு, அடுக்கி வைக்கிறாரு. அவரை அழைத்து வருவதற்காக இந்த வணிகர் வந்து என்ன செய்கிறாரு, கோபத்தோடு என்ன செய்கிறாரு, அவருக்கு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டு கதவை தட்ட கதவு வேகமாக திறந்து கொள்ள என்ன செய்கிறாரு, போய் தட்டுறாரு வேகமாக. அப்போ கதவு திறந்து கொள்ள கதவின் பின்னால் அடுக்கி வைத்திருந்த பானைகள் ஒவ்வொன்றாக கீழே விழுந்து உடைந்து நொறுங்கின. சரியா? அப்படி வேகமாக என்ன செய்கிறாரு, வீட்டை கதவை தட்டுறாரு. அப்போ கதவு தாழ்பால் போடாததுனால அது திறக்கிறது. திறந்து அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய பானைகள் ஒவ்வொன்றாக என்ன செய்கிறது, கீழே விழுந்து உடைந்து நொறுங்கின. அப்போது வீட்டுக்குள்ளிருந்து வந்த உழவர், வணிகரே என்ன இப்படி செய்து விட்டீர்கள், எங்கள் வீட்டில் காலங்காலமாக போற்றி வைத்திருந்த பழம்பானைகள் இவை, இவற்றையெல்லாம் உடைத்து விட்டீரே, உம்மை சும்மா விடப்போவதில்லை, எனக்கு இதே பானைகளை திருப்பி தாருங்கள் என்று கூக்குரலிட்டார். செய்வதறியாது திகைத்தார் வணிகர். இருவரும் நீதிமன்றத்திற்கு சென்றனர். ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. சரியா? அடுத்து உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினார். உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினார் வணிகர். அதனை கேட்ட மரியாதை ராமன், ஐயா வணிகரே, நீரோ இறந்து போன உம்முடைய அருமையான பானை யானையை உயிருடன் திருப்பி தர வேண்டும் என்கிறீர்கள். சரியா? எனது என்கிறீர். சரியா? உழவரோ உடைந்து போன தம் பழைய பானைகளை திருப்பி தர வேண்டும் என்கிறார். எனது அந்த நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, போய் சொல்கிறாங்க, நீங்களோ எனது உடைந்து போன அந்த நீங்கள் வந்து அந்த இறந்து போன யானையை தரணும் அப்படின்னு சொல்கிறீங்க, நான் வந்து என்ன செய்கிறேன், உடைந்து போன பானைகளை எனக்கு அதே மாதிரி தரணும் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? உடனே உழவரும் இறந்து போன
உம்முடைய யானைகளை திருப்பி தந்து விடுவார். என்ன என்ன தீர்ப்பு கடைசியில் சொல்றாங்க அப்படின்னா, அவர் என்ன பானை பழைய பானைகளை உடைச்சார்ல அந்த பானை நீயும் அப்படியே என்ன செய்யணும், கொடுக்கணும், உழவர்கிட்ட கொடுக்கணும். உழவரும் என்ன செய்வார், அதே மாதிரி இறந்து போன யானையும் என்ன செய்வார், திருப்பி தந்து விடுவார் அப்படின்னு தீர்ப்பு கூறுறாங்க. உடனே இதை அவர் கூறியதை கேட்ட வணிகர், ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் பழைய பானைகளை தர முடியாது என்றார் என்றார். உடனே மரியாதை ராமன், ஐயா வணிகரே, உம்மாலேயே திருப்பி தர முடியாது என்றால் உழவரால் மட்டும் எப்படி திருப்பி தர முடியும், ஆதலால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்றார் என்று தீர்ப்பு அளித்தார். சரியா, தீர்ப்பளித்தார். சரியா, அப்போ ரெண்டு பேருக்கும் யானைக்கும் சரிதான் பானைக்கும் சரிதான், இது ரெண்டும் ஒரே தீர்ப்பு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கூறினார். அப்போ இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஆத்திரக்காரன் ஆத்திரமடைய கூடாது, அவனுக்கு புத்தியோடு நீ என்ன செய்ய வேண்டும், எந்த செயலிலையும் செயல்பட வேண்டும் அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். சரியா, இப்போ இந்த என்ன கதை உனக்கு புரிஞ்சிச்சாமா? கதை வந்து என்னது, இப்போ அந்த ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக யானையை கொடுக்குறாரு, அந்த யானை இறந்து போய் விடுகிறது, அதே மாதிரி எனக்கு யானை வேணும்னு கேட்குறாரு, ஆனால் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. அதே மாதிரி பழைய பானைகளை அவர் வந்து மரியாதை ராமன் சொல்கிறாரு, பழைய பானைகளை உன்னுடைய வீட்டில் எனது உழவர்கிட்ட சொல்கிறாரு, உன்னுடைய வீட்டில் வந்து அடுக்கி வச்சுக்கோ, வச்சுட்டு என்ன செய்கிற அந்த வணிகர் ஒன்று அழைச்சிட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி இவர் போகும்போது அந்த பானை என்ன செய்கிறது, கதவை திறக்கும்போது பானை கீழே விழுந்து என்ன செய்கிறது, பழைய பானைகள் உடைந்து போய் விடுகின்றது. உடனே எனது தீர்ப்பு சொல்கிறாரு, எனக்கும் இதே மாதிரி பழைய பானைகளை நீ என்ன செய்யணும், உழவர் சொல்கிறாரு தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். உடனே வணிகர் சொல்கிறார், என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ அதே மாதிரி தான் பழைய என்னது உடைந்து போன எதுவுமே இறந்து போனது நம்ம திருப்பி கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக இன்னொன்று தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், தீர்ப்பு கூறுகின்றார். சரியா, புரிஞ்சா உனக்கு கதை?